பேறு பெற்றோர் பவ்வீரும் தெய்வுண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்வீரும் தெய்வுண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க அதன் உள்ளே வாழுவாய் உவகை என்னும் ஒளி கொடர்ந்து என்னை ஆளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இன்பம் தங்குமே உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உயுமே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் பெற்றோர்
பெற்றோர் பேறு பெற்றோர் அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க
ஒவ்வொரு நாளும் தன்னை வெளிப்பட்ட தன்னை வைத்து தன்னுடைய ஆவியுடைய வழிகாட்டு
அவர்
சகோதரிகளுக்கு அப்படியே கொடுக்க விருது என்ன அப்படிங்க ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதான் என்னுடைய விருது வாக்கு அப்படின்னு ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதான் எப்படிங்களா ஒண்ணு கருணையின் பாதை இன்னொன்று நீதியின் பாதை பணியை செய்து அங்கு கிராமத்துல ஏழை மக்களுக்கு கல்வி இல்லை அடிப்படை வசதிகள் கிடையாது அங்கு ஜமீன்தார்கள் இவர்களுக்கு சரியான கூலியை கொடுப்பதில்லை மின்சாரம் இல்லை சரியான சாலைகள் இல்லை ஒரு மூச்சு பெரிய மனதாக கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு நிலத்தை பெற்றுக் கொடுக்கிறார் உடனே வந்து இந்த மக்களுக்கு எதிராக செடியில பூ வருது இந்த பூ மலர்ந்து காய்ந்து என்ன பண்ணும் கீழே ஆனா உங்களுடைய செடியில பவளம் என்ன பண்ணும் பூ பூக்கும் உடனே கீழே வரும் உடனே கீழே வரும் இப்போ என்னுடைய பூ வந்து நிலைத்திருக்கு ஆனா உடனே பூ என்ன இல்லை உடனே விழுந்தது ஏராளமா பேசிட்டான் உடனே அந்த பவள மல்லி சொல்லிச்சான் நீ ஆசை கொள்கிறாய் பெருமை கொள்கிறாய் அதன் பிறகு அந்த ஆசையில் பெருமையும் கரைந்து போகிற பொழுது என்ன பண்றாத உதிர்ந்து விடுறேன் ஆனா எனக்கு ஆசை எழுகின்ற அந்த நொடியே நான் என்ன பண்றேன் அதை மறைந்து போக செய்கிறேன் அதை கரைந்து போயிடும் அதாவது நமக்கு ஆசையோ பெருமையோ பதவியின் மீது நாட்டமோ எது எழுந்தாலும் அது உடனே பண்ணணும் உடனே அது களைய வேண்டும் இல்ல 60 வயசு 70 வயசு ஆன பிறகு சுப்பிரியெல்லாம் மதச்சென்றெல்லாம் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம் அப்படிலாம் கிடையாது அந்த நொடியை எழுகின்ற அந்த ஆசை அந்த பெருமை அந்த கோபங்கள் நம்மளுடைய அந்த தீய எண்ணங்கள்லாம் எழுகின்ற அந்த நொடியை அதை என்ன பண்ண வேண்டும் கரைத்து விட வேண்டும் மறைத்து விட வேண்டும் இதுதான் துறவிக்கான ஒரு அழகு அடுத்தது இந்த துறவு துறவிகள் நாம இருக்கிறோம் இதற்கு எங்களுக்கு யார் ஜபம் பண்ணணும் இறைமக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்காக ஜபம் செய்ய வேண்டும் எல்லாரும் செயின் மோதிரம் நெக்லஸ் வாங்கிருக்கீங்களா கடையில வாங்க போல அதை எப்படி கொடுப்பாங்க அழகா ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க உடனே அழகா பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே ஸ்பேட் பிகரோட வச்சு என்ன பண்ணுவோம் கூட்டி வச்சுக்குவோம் இப்ப அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த செயின் மோதிரம் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த சின்ன பாக்ஸை திரும்பவும் பிகரோட வச்சு கூட்டி இருக்கணும் ஏன் அது வெறும் பாக்ஸ் அது இருந்தா என்ன இல்லாட்டாங்க அது உடஞ்சாங்க உடையாம இருந்தாங்க அது போலதான் துறவியுடைய எங்களுடைய எங்களுடைய எங்களோட கிறிஸ்து இருக்கின்ற வயதுதான் என்னது எங்களுக்கு மதிப்பு எந்த அளவுக்கு நாங்கள் மறு கிறிஸ்துவாக வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மதிப்பு எப்படி அந்த ஒரு பாக்ஸ்ல நகை இருக்கிற பொழுது அதை பாதுகாப்பாக நம்ம வைக்கின்றோமோ அது போல எங்களுக்குள்ளாக அது இயேசு இருக்கின்ற பொழுது கிறிஸ்து இருக்கின்ற பொழுது அன்னை மரியாவின் பரிந்துரையும் அவருடைய பாசமும் உடலுக்கு எங்களோடு இருக்கின்ற பொழுதுதான் என்ன இருக்கிறோம் நாங்கள் மதிப்பு மிக்கவர்களாக இருப்போம் நாங்கள் மதிப்பு மிக்கவர்களாக அப்படியே இருக்க வேண்டும் நம்முடைய தங்கை அருச்சனுடைய அனுஷியாவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதற்கு யார் ஜபிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் அனைவரும் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஆகவே இதனால நம்முடைய சகோதரி ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அது உணவு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்க அதனை வழிநடத்த வேண்டும் என்று
இது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நாம் காணிக்கிறோம்.
மேலும் பிறந்தவை உடலிலும் இரத்தத்திலும் உடன் கொண்டாடுகின்றோம். Yeah.
அருந்தி ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்
மகிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தை